நீரின் தேவையையும் தன்னார்வத்தோடு பாதுகாத்திட வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தி வரும் நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் நாம் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு நீர்நிலை குறித்து காண உள்ளோம். ஏராளமான குளங்களையும் கண்மாய்களையும் சங்கிலி தொடர் போன்ற வாய்க்கால்கள் மூலம் இணைத்து மழை நீரை சேமித்ததுடன் அதை பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தி நீர் மேலாண்மையில் முன்மாதிரியாக திகழ்ந்தது புதுக்கோட்டை மாவட்டம். இப்போதெல்லாம் வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமி என்றெல்லாம் சொல்லும் நிலை வந்த போதிலும், சரியான முறையில் ஆற்றுப்பாசனம் இல்லாத நிலையிலும், ஆண்டுக்கு சராசரி மழையளவு 925 மில்லிமீட்டர் என்பது ஏமாற்றினாலும் கூட, பெரும்பாலும் விவசாயத்தை விட்டுவிடாமல் இருப்பவர்களும் புதுக்கோட்டை விவசாயிகள்தான். இதில் ஆலங்குடிக்கு அருகே மரமடக்கி போன்ற பகுதிகளிலும் நமது தன்னார்வ குழுவினர்களின் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழலில், நெடுவாசல் கிராமத்திலும் புதர் மண்டிய ஒரு குளத்தை சீரமைத்திட தன்னார்வ குழுவினர்களோடு பணியை ஆரம்பித்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் விவசாய கிராமம்தான் நெடுவாசல். இந்த நெடுவாசல் கிராமம் எதிர்கொண்ட நீர்ம கரிம எரிவாயுவான ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையை எல்லோருமே அறிந்திருக்க முடியும். உலக மக்களின் கவனத்தை ஈர்த்து போராடிய நெடுவாசலில் தண்ணீரின் தேவையும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் இந்த பகுதி காவிரி டெல்டா பகுதியாக இருந்தாலும் காவிரி ஆற்றின் நேரடி பாசனம் என்பது குறைவு. எங்கள் கிராமம் என்பது இந்த கிராமத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்கள் முன்னோடி கிராமங்களாக இருக்கிறது. அதில் மிகவும் முன்னோடியான கிராமம் எங்கள் நெடுவாசல் கிராமம். இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, இந்த கிராமம் தோன்றிய காலத்திலிருந்து எங்கள் முன்னோர்கள் இங்கே சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு மிக மிக முக்கியமானது என்னவென்றால் விவசாயம். எங்கள் பகுதியிலே ஒரு காலத்திலே இங்கே மானம் பார்த்த பூமியாக இருந்தது. அப்பொழுதும் எங்கள் கிராமத்தில் முன்னோடியாக விவசாயம் செய்திருக்கின்றார்கள் எங்கள் முன்னோர்கள். அதற்கு பிறகு காவேரியிலிருந்து கல்லணை கால்வாய் கோட்டம் பிரிக்கப்பட்டு 1936 இங்கே கல்லணை கால்வாய் மேட்டூரிலிருந்து வந்து எங்களுக்கு 6 மாத காலம் தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் இங்கே சேமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்திலே ஆழ்குழாய் கிணறுகள் வந்த காலத்திலிருந்து நாங்கள் இங்கே முன்னோடியான விவசாயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நெடுவாசல் மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க இறங்கி போராடியது நாடி அம்மன் குளம். தற்போது நாம் நெடுவாசல் சென்ற போதும் அக்குளம் நீர் நிரம்பி இருந்ததை காண முடிந்தது. இதுபோன்று ஒரு சில குளங்களில் நீர் இருந்ததை பார்த்தோம். எங்கள் கிராமத்தில் நீர் மேலாண்மை என்பது மிகப்பெரிய அளவிலே இங்கே சேமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர் மேலாண்மையை அழிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தை எங்கள் உயிரையெல்லாம் கூட தியாகம் செய்து போராடினோம், வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க இப்பகுதி. அதற்கு காரணம் இங்கே குளங்கள் நிறையாக இருக்கின்றன. மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட குளங்கள் நாடநேரி, குருமத்தான்குடி, செவந்தானேரி, நெடுவாக்குளம் ஏரி, நாடியம்மன் குளம், சோமன் குளம், இப்படி பல்வேறு குளங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த நீர்நிலைகள் மழைக்காலத்தில் நம் முன்னோர்கள் அதில் நீரை சேமித்துத்தான் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த நீர்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் தூர்வாரப்பட்டு எங்களுக்கு அந்த குளத்தையெல்லாம் மேலாண்மைப்படுத்தி கொடுத்தால் நீரை சேமித்து இன்னும் நாங்கள் நிறைய விவசாயம் செய்து எங்கள் வாழ்வாரத்தை உயர்த்தி கொள்வோம். நெடுவாசல் ஐயனார் கோயில் குளம் நீரின்றி புதர் மண்டிய சூழலில் இருப்பதாக சமூக ஆர்வலரான விவசாயி ஒருவர் கூறிய நிலையில் அந்த ஐயனார் குளத்தை நாம் நேரடியாக சென்று கண்டோம். கோயிலும் வந்து சிறப்பு வாய்ந்த கோயில். அந்த கோயில் ஆதி காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். அந்த கோயில் ஐயனார் கோயில். நெடுவாசல் கிராமம் மட்டும் இல்லை, பல ஊர்லேருந்து வர்றாங்க. வந்து இங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டு போவாங்க. குளம் ஏற்கனவே வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தூணு தண்ணி கிடக்கும். அதெல்லாம் பொங்கல் வைப்பாங்க, பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து போர் போடுறதும் போகிறது போர் தண்ணி தான் போய் பாயுது லேசாக.
புதர் சூழ் இருந்த குளத்தினுள் கொஞ்சம் தண்ணீரும் தேங்கி இருப்பதையும் கண்டோம். ஆனால் அந்த தண்ணீர் மோட்டார் மூலமாக குளத்திற்குள் பாய்ச்சியதாக கிராமத்தினர் எடுத்து சொன்னார்கள். ஊரெல்லாம் குளமும் குளத்தினுள் தண்ணீருமாய் இருக்கும் நெடுவாசல் கிராமத்தில் தண்ணீரை குளத்திற்குள் ஊற்றிட வைக்கும் நிலையில் ஒரு குளம் இருப்பது ஆச்சரியத்தை தந்தது. குளத்தை சுற்றி விவசாய நிலங்கள், பனை மரங்களில் அரிதாக காட்சி அளிக்கும் தூக்கணாங்குருவி கூடுகள். இத்தகைய பசுமை சூழலுக்கு மத்தியில் ஐயனார் குளமும் பொலி விழந்த நிலையில் காணப்படுகிறது. 5 ஏக்கர் பரப்பளவுள்ள குளத்தினுள் படித்துறையுடன் சிறிய குளமும் தண்ணீர் தேங்கி இருந்த நிலையில் படிகளை துளைத்தெடுத்து புதர்களும் சூழ்ந்து கொண்டிருக்கத்தான் செய்தன. பனித்துறையெல்லாம் வந்து முள்ளுஞ்செடியும் வந்து ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்கு. இப்போ அதை சீர் பண்ணி இனிமே வந்து எங்களுக்கு அது நல்லபடியாக கொடுக்கணும். இந்த ஐயனார் கோயில் குளத்தில் மழை நீரை சேமித்து நீர் ஆதாரத்தை உருவாக்கினால் சுற்றியுள்ள 200 ஏக்கர் விவசாய நிலங்களின் நீர்மட்டம் உயரும். கோயில் குளத்தின் உள்ளேயும் தண்ணீர் இருக்கும் என்பதால் ஐயனார் குளம் என்ற குளம், அந்த குளத்தை சீர்படுத்தி தூர்வாரி நீர்வளத்தை பெருக்கினால் இப்பகுதியிலே நிலவளமும் பெருகும், வேளாண்மையும் பெருகும், மக்களும் நல்வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லி அந்த ஐயனார் குளத்தை நாம் தூர்வாரி மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த குளத்தை சீரமைக்க இயந்திர உதவியை நம்மால் முடியும் குழுவோடு பயணிக்கும் மெகா ஃபவுண்டேஷன் மூலம் நிமல் ராகவன் கொடுத்து உதவிட முன்வந்தார். மேலும் நெடுவாசல் கிழக்கு ஊராட்சி மன்ற நிர்வாகம் எரிபொருள் உதவியும் செய்திட முன்வந்தது. ஊர் கூடி தேரிழுப்பதைப் போலத்தான் ஐயனார் குளத்தின் சீரமைப்பு பணியையும் ஊரை கூட்டி படித்துறையிலிருந்து தொடங்கிட திட்டமிட்டோம். 5 ஏக்கர் பரப்பளவுள்ள குளத்தின் வாசல் பகுதியான படித்துறையை நெடுவாசல் கிழக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அண்ணா நகர் பகுதி மக்கள் தூய்மைப்படுத்திட முன்வந்தனர். முதியவர்கள் கூட தங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என தன்முனைப்போடு வந்து களப்பணி ஆற்ற ஆரம்பித்தனர். படியில் சூழ்ந்த புதர்களை களை எடுத்து அகற்றினர். இயந்திரத்தின் மூலம் வேலை செய்தாலும் படியில் உள்ள முட்புதர்களை நாம் எடுத்திட வேண்டுமென்று தன்னார்வத்தோடு களப்பணி ஆற்றினர். களப்பணி செய்திடும் போது இந்த மக்கள் வசிக்கும் நெடுவாசல் கிழக்கு ஊராட்சியில் உள்ள அண்ணா நகரிலும் ஒரு குளத்தை தூர் வாரிட வேண்டும் என்று நம்மிடையே சொன்னார்கள். சில மணி நேரத்தில் புதர்களை அகற்றி சீரமைப்பு பணி தொடங்கியதன் அடையாளத்தை செயலில் காட்டினார்கள். இயந்திரமும் வந்தது. ஊராட்சி நிர்வாகத்தினரோடு மெகா ஃபவுண்டேஷன் குழுவினர் விவசாயிகள் என தூர்வாரிடும் பணியை தொடங்கி வைத்துள்ளனர். நெடுவாசல் கிராமத்தின் ஐயனார் குளம் தூர்வாரும் பணி துவங்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். 2 வாரங்களில் முழுவதும் தூர்வாரி மழை நீரை தேங்கிட வைக்கும் நிலையை உருவாக்கிவிடலாம் என்ற நம்பிக்கையை நம் தன்னார்வ குழுவினரும் அளித்துள்ளனர். காடு திருத்தி கழனியாக்கி, மேடு திருத்தி வயலாக்கி, வியர்வை சிந்தி நாட்டுக்கே சோறு போடும் நம் டெல்டா பகுதி விவசாயிகளுக்காக துவங்கிய களப்பணிகளின் தொடர் நிகழ்வுகளையும் நாம் பதிவு செய்திடுவோம். உங்கள் பகுதி நீர்நிலையை சீரமைத்திடவும் நம்மால் முடியும் குழுவை உங்கள் பகுதியில் உருவாக்கிடலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.